வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருத்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பருத்தி பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். இது இண்டிவிஜுவலாக என்ன வீடியோனா, பருத்தி விவசாயிகள் நிறையா பேருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, பருத்தியில் வந்து இப்போ காய்ப்புழு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. இந்த புழுவை வந்து அமெரிக்கன் காய்ப்புழு அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து பொட்டினியா புழு, இது ரெண்டுமே இதில் இருக்குது. இது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஞ்சு காய் எல்லாத்தையுமே தொலைகிட்டு உள்ளே போய் கடித்து சாப்பிட்டு அந்த காயை வந்து சேதப்படுத்திடும், பிஞ்சு கொட்டிடும். இந்த அமெரிக்கன் காய்ப்புழு என்ன பண்ணும்னா, உள்ளே தொலைகிட்டு உள்ளே போய் உள்ளே இருக்க விதை பஞ்சு எல்லாத்தையுமே சாப்பிடும். இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நிறைய இடத்துல இருக்குது. நிறையா பேர் நமக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மேஜராக என்ன கொடுத்தா கண்ட்ரோல் ஆகும், அந்த மருந்துகளை அடித்து செலவு பண்ண வேண்டாம், கரெக்டான மருந்து எது கொடுத்தா கேட்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பருத்தி விவசாயிகளில் நிறையா பேர் இந்த பிரச்சனையை பார்த்தோன்னே என்ன பண்ணுறது, என்ன மருந்து கொடுக்கறது அப்படிங்கிற குழப்பங்கள் நிறையா பேருக்கு இருக்கலாம். ஏன்னா சரியான மருந்தாக கொடுத்தா தான் கண்ட்ரோல் ஆகும், திரும்ப திரும்ப வரவும் கூடாது, ஒரு டைம் அடித்தா அதோட கண்ட்ரோல் ஆகணும், அந்த மாதிரி மருந்துகளாக தான் கொடுக்கணும். அதோடய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன பிஞ்சுகளை வந்து துளையிட்டு கடித்து இந்த மாதிரி சாப்பிட்டு சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதோடய எச்சங்கள் பார்த்திங்கன்னா, அந்த பிஞ்சுகளில் அந்த ஓரங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய எச்சங்கள் வந்து இருக்கும். இதுதான் வந்து அதோடய சிம்டம்ஸு. கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அமெரிக்கன் காய்ப்புழு, இது வந்து என்ன பண்ணோம்னா உடம்பு வெளியில் இருக்கும், தலை மட்டும் உள்ளே இருக்கும், உள்ளே இருந்து சாப்பிடும். இதுவும் இந்த வந்து ஒரு ஃபார்மர் வந்து அவர் ஃபீல்டிலேருந்து எடுத்து அனுப்பின ஃபோட்டோ. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இடத்துல வருது. இதுக்கு வந்து கரெக்டான மருந்தாக கொடுக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் வந்து மருந்துகளை அடித்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்காமல் ஒரு மருந்து கொடுத்தா அது கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப நிலையில் சின்ன சின்ன பிஞ்சுகளில் எங்கேயாவது தான் அப்படியே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன கொடுக்கலாம்னா இமாமெட்டின், ஒரு டேங்க் வந்து 5 கிராம் இமாமெட்டினும், இது டேங்க்னால் மினிமம் வந்து 12-15 லிட்ரு. அது கூட வந்து சைஃபர் மெத்தின் வந்து ஒரு டேங்க் வந்து 30-35 ml. இது ரெண்டும் சேர்த்து கொடுத்தீங்கனாவே நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த புழுவோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்காது. சப்போஸ் இதை விட கொஞ்சம் பெருசாகிடுச்சு, புழுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதுக்கு என்ன கொடுத்தா கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவலூரான் ப்ளஸ் இண்டோஸ்கார், இந்த கெமிக்கல் வந்து ஒரு டேங்க் வந்து 25 ml, இது கூட வந்து சைஃபர் மெத்தி 25% ஈஸின்னு சொல்லி வரும், இது வந்து ஒரு டேங்க் 25 ml. இது ரெண்டும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இந்த புழுவுக்கு நல்லா கேட்கும். அடுத்தது வந்து இதை விட சிவியராக இருக்குது, அதே மாதிரி அமெரிக்கன் காய்ப்புழு, அந்த காயை தொலைச்சிட்டு உள்ளே போய் பஞ்சு பூ எல்லாத்தையும் பஞ்சு விதை எல்லாத்தையும் சாப்பிட்றதுல அந்த புழு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து ட்ரேசர் அப்படின்னு சொல்லி மருந்து இருக்குது. இந்த மருந்து ஒரு டேங்க் வந்து 7.5 ml. இந்த அளவே பார்த்திங்கன்னா 75 ml தான் வரும், 10 டேங்க் அடிக்கலாம். இது கூட வந்து சைஃபர் மெத்தின் வந்து ஒரு டேங்க் வந்து 25 ml, இந்த காம்பினேஷனில் தான் கொடுக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து கம்மி ப்ரைஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். எடுத்தோடனே வந்து ஹை காஸ்ட்டில் மருந்து அடிக்காதீங்க. அதே மாதிரி பிரச்சனை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி ஆடிங்க. எடுத்தோன்னே வந்து நார்மலாக இருக்க புழுவுக்கு கூட எடுத்தோன்னே ட்ரேசர் அடிச்சிடாதீங்க. அதே மாதிரி பெரிய புழுவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து இமாமெட்டின் சைஃபர் அந்த மாதிரி போக வேண்டாம். நல்லா பெரிய புழுவாக இருக்குது, ரொம்ப சேதப்படுத்துது. சேதம்னா மினிமம் வந்து எக்கனாமிக் த்ரெஷோல்டு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, இடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் கனெக்ட் பண்ணும்போது வந்து ஒரு 10 செடியில் இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப வேகமாக பக்கத்துலேயே ஒரு 10 செடிக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு 4 செடி 5 செடியில் இருக்குது, 10 செடி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கெமிக்கல் கொஞ்சம் ரிச்சான கெமிக்கல் பயன்படுத்தலாம். இல்லை சும்மா அப்படியே எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு மருந்து கொடுங்க, அடுத்தது செகண்ட் கொடுங்க, அடுத்தது தேர்ட் வந்து இதை பயன்படுத்துங்க, அந்த மாதிரி போங்க. அடுத்தது வந்து பருத்தியில் மாவுப்பூச்சி பிரச்சனை இருக்குது. மாவுப்பூச்சி பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மாவுப்பூச்சிக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப ஹையான மருந்தெல்லாம் கொடுக்க தேவையில்லை. தயாமெத்தாக்ஸம் ஒரு டேங்க் வந்து 5 கிராம், அது கூட வந்து மாலத்தியான் ஒரு டேங்க் வந்து 25-30 ml, இதை ரெண்டும் சேர்த்து கொடுத்தாவே அப்படியே கொட்டிடும், அதுக்கப்புறம் வந்து திரும்ப வராது. இது வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லாட்டினா வந்து மீன் அமிலம் கிடச்சிச்சின்னா மீன் அமிலம் தயார் பண்ண முடிஞ்சால் கூட அதை பயன்படுத்தலாம், அதுவும் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இது ரெண்டையும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து மாவுப்பூச்சி பற்றி சந்தேகம் தான், மாவுப்பூச்சி பற்றி இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே தீரும். சரி விவசாயிகளே,
நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பருத்தியில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.